தண்ணீரில் இலையை போட்டு செடிகளை வளர்த்து வரும் வங்கி ஊழியர் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகரில் உள்ள வங்கி ஒன்றில் பணிபுரிபவர் ரேமோ பாபு வெறும் தண்ணீரில் காம்புடன் இலையை போட்டு அதிலிருந்து செடிகளை வளர்க்கிறார். இலைகளை வெறும் தண்ணீரில் ஊற வைத்து தேவையான சூரிய வெளிச்சம் அறை வெப்பநிலையை கொடுத்து அவற்றை வளர்ப்பதாக தெரிவிக்கிறார். தாவரங்களை விரும்பும் ரேமோ பாபு இலைகளை பறித்து நீரில் வைத்து அவை வேர் விட்ட பின் தொட்டிகளில் வைத்து முழு செடிகளாக வளர்த்து வருகிறார். சோதனை முயற்சியாக ஆரம்பித்து தற்போது படுக்கை அறை உட்பட வீடு முழுவதும் செடிகளை வளர்த்து வருகிறார். தொட்டியில செடி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியில செடி வளர்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒருத்தர் வந்து இளநியில நான் வந்து செடி வளர்த்து இடைய வச்சு செடி வளர்த்ததை நான் பார்த்தேன். அப்போ ஏன் நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, அவங்க இளநீரில் பண்ணியிருக்காங்க, ஏன் நம்ம தண்ணியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இலையை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்ச நாள் வாடாமே இருந்தது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது, சரி இது இலை வாடாமல் இருக்குது, அப்போ இதுக்கு ஏதோ ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செக் பண்ணி பார்த்தேன், அது வேறு விட்டுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. இப்போ நான் எந்த செடி இலையை வச்சுனாலும் வேறு விட்டு எங்கள் வீடு ஃபுல்லாக நான் செடியாக தான் வச்சுருக்கேன். அதில் வந்து கொய்யா வச்சுருக்கேன், மாதுளை வச்சுருக்கேன், எல்லாம் நிறைய செடி வச்சுருக்கேன், காய்ச்சிருக்கு. எங்கள் வீடு ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தன்னை போன்றே மற்றவர்களும் மரம் செடிகளை வளர்த்து புவியின் வெப்பத்தை குறைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார் ரேமோ பாபு. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.